என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, முத்திரை சிகிச்சையிலே இன்றைக்கு நாம் காதினுடைய பின்பகுதியிலே ஏற்படக்கூடிய வலிக்கு என்ன செய்யலாம், என்ன முத்திரை போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். காதினுடைய பின்பகுதியில் ஏன் வலி ஏற்படும்? முதல் காரணம், காதுலேயோ அல்லது பின் தலைப்பகுதியிலேயோ அடிபட்டால் வலி ஏற்படும். அடுத்து, காதில் தண்ணி புந்துகிச்சின்னா வலி ஏற்படும். ஈரப்பதம் ஏற்பட்டால் வலி ஏற்படும். காற்று, ஈரப்பதமான காற்று வீசினா வரும். இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா அது வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காது வலி ஏற்படும். இது மாதிரி பல பிரச்சனைகள் இந்த காது வலிக்கு காரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட காது வலி உங்களுக்கு இருக்கும்னா இதை சரி செய்கிறதுக்கு மருந்துகள் நிறைய இருக்குது. ஆனால் உங்கள் மருந்தே இல்லாமல் ஒரு முத்திரை செய்வதின் மூலமாக நாம் இந்த காதினுடைய பின்பகுதியில் ஏற்படக்கூடிய வலியினை சரி செய்து கொண்டு விட முடியும். அந்த முத்திரை என்னென்னா க்யூ முத்திரை அப்படின்னு நம்ம அந்த முத்திரையினுடைய பெயர். அது இந்த க்யூ எழுத்து இருக்கு இல்லையா, அது போல் இருக்கும். இந்த இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நடுவிரலை உள்ளே கொண்டு வந்து ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலினுடைய நுனியையும் இணைக்கணும், இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ இது கொஞ்சம் வணங்காதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போட 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 அது ஒரு 1 வீக் 10 டேஸில் அது ஃப்ரீயாக போட முடியும். புரியுதுங்களா? அதாவது நம்ம வந்து ஆள்காட்டி விரல் கட்டை விரல் ரெண்டு நுனியை இணைச்சி நடுவிரலை உள்ளே நுழைச்சிடணும். அப்போ பார்த்திங்கன்னா க்யூ எழுத்து மாதிரி இருக்கும். இதை 20-30 நிமிடங்கள் நாம் தொடர்ந்து போடுவதின் மூலமாக இந்த காதின் பின்புறம் ஏற்படக்கூடிய வலியினை நாம் சரி செய்து கொண்டு விட முடியும். ஆகையினால் நண்பர்களே, இந்த முத்திரையை பயன்படுத்தி உங்கள் மருந்து செலவில்லாமல் உங்களுடைய காது வலியை சரி செய்து கொள்ளும்படி கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.